வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை சேனல் மண்மணமும் சுவையும். இன்றைக்கி நம்ம சேனலில் அரசாணிக்காய் வச்சு ஒரு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள்னு பார்த்துடலாம். அரசாணிக்காய் ஒரு கால் கிலோ எடுத்துகிட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் மூணு, நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன், நீங்கள் சின்ன வெங்காயம்னு போட்டுக்கலாம். ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். வரமிளகாய் நாலு, பூண்டு ஒரு பத்து பல், புளி ஒரு எலுமிச்சி அளவு, மல்லி ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், வெந்தயம் அரை ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன், நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன், தேங்காய் துருவல் அரை மூடி, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை இலை. ஒரு பாத்திர தடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மல்லி போட்டுக்கலாம். வெந்தயம், மிளகு, வரமிளகாய், சீரகம், எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. வெங்காயம் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை இலை, பூண்டு, இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். புளியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தடி பிடிக்காம நல்லா கலந்துட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இதையும் நல்லா கலந்தாச்சு. இதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இது ஆறக்குள்ளே குழம்பு தாளிச்சுட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய், நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சு. காய் போட்டுக்கலாம். காய் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வந்துட்டு சீக்கிரம் குழையாமல் இருக்கும். அரசாணிக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும்.
மஞ்சள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே போட்டுருக்கலாம், இப்போ கம்மியாக போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா கலந்துட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். கொஞ்ச நிமிஷம் ஆயிடுச்சு, குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. பறச்சதை ஊற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. ரொம்ப நேரம் கொதிச்சுன்னா காய் குழஞ்சு போயிடும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.